ஹாய் மாப்ள மச்ச மச்ச வாடா ஓடிடலாம் சீதுண்டா சீதுண்டா வா 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 எடுறா எடுறா போடா போடா ஃபாஸ்டா போடா என்ன மாப்ள கௌசல்யாவை தனியா மீட் பண்ணி போலான்னு வந்தேன் இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி ஓடுறேன் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு முக்கியமான வேலை அதான் வெளிய இப்படி எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேன் இப்போ டிராவிஸ் பாஸ்மா சாவித்துன்னு போறான் யாரா இவன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறானுங்களா இல்ல டஸ்ட்பின் எடுத்து வந்து சாப்பிடுறானுங்களா இவ்வளவு கலீஜா இருக்கு ஐ அம் பத்மநாபன் பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார் நோ நோ கேள்விப்பட்டதே இல்லையே. மாப்ள உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பார்க்க எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வரேன் சாப்பிட்டு முடிக்கிறோம் நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம் லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம் சாப்பிட்டு முடிக்கிறோம் கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம் சாப்பிட்டு முடிக்கிறோம் சாந்தி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம் அப்ப நாங்க கிளம்புறோம் மாப்பிள ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா குச்சி வச்சு குத்தணுமா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் லைட்டா சாப்பிட்டுருக்கோம் பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க என்ன பாக்குறாள் மாப்ள இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் மறக்காதீங்க என்னமா பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்க வந்துகிட்டே இருக்குது இப்ப என்னடா பண்றது வர ஆணி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள் 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம் அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம் அப்போ சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம் எப்படி இருடி சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடுற என்ன பிரதர் மறந்துட்டீங்களா வாட்ஸ்அப் இமேஜ் சூசைட் டிராமா சுப்ரீம் கோர்ட் நக்கிட்டு போ சொல்லிட்டேன் ஆப்வியஸ்லி அவங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிடா ஹச்சுன்னு தும்புனாலே அபசகனம்னு நினைப்பாங்க உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துன்னு தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் உன்ன மாப்பிள்ளைய கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க வணக்கம் சார் ஐஸ்வர்யா வாங்க வாங்க உட்காருங்க டேய் விட்டா ஒரு தட்டுல ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொடுப்ப போல அவன் நலங்கு வைக்க வந்திருக்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க போங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வந்து மாப்பிள்ளைய பாருங்க மாஸ்க் மாட்டேன் டேய் ஏ பேண்ட் வந்துரு போது கை எடுமா குடுமா மிஸ்டர் பிபிஎன் ஃபேமிலி உங்களுக்கு போர் அடிச்சா பார்த்தசாரதி கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வாங்கி முழுங்கிட்டு ரத்னா கேஃபேல போண்டா வாங்கி சாப்பிட்டு ஆத்து கிளம்பிட்டே இருங்க பேஷண்ட தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மாப்பிள்ளைய பார்த்து பேசாம சும்மா போ சொல்றேன் சும்மா ஏன் போறேன் போகும்போது எல்லாரும் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு போங்க ஹலோ ஸ்டாப் இட் ஓவரா பேசாதீங்க நாங்க ஒண்ணு பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ண வரல விசிட்டிங் அவர்ஸ்ல கல்யாணத்தை பத்தி பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம்
கரெக்ட் தான பிபி அங்கிள்? கரெக்ட் ஐசோ. இப்ப எது வாயில ஆர்ன் அடிச்சுட்டு இருக்க? நிறுத்து. என்னைக்கு அந்த கல்யாண பேச்சை எடுத்தியோ அன்னையில இருந்து சுருட்டி வச்ச பாய் மாதிரி சுருண்டு படுத்துட்டான். பெரிய அபசகனம். அவளுக்கு காதல் ஜுரம், கல்யாணம் பண்ணி வச்சு அனிமூன் அனுப்பிச்சு வச்சா எல்லாம் சரியாயிடும். சரிதானா கௌசு? அப்படி இப்படின்னு பேசி கடைசியில உங்க லவ்க்கு என்ன ஊருகா வாக்கிட்டீங்கல்ல? கவலைப்படாத ஐஷு, நீயும் பாக்க நல்லாதான் இருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். ஹலோ, என்ன ஏதோ கோல போட்டிக்கு மார்க் போட வந்த ஜட்ஜு மாதிரி உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவீங்க. டேய் வாசு, வேணாண்டா. சுமார்ரா, என் நண்பன் சரவணுக்கு சுகர் இருக்கு. Welcome to Sugar Family. எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் சுகர் இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் சுகர்ங்கிறது ஒரு டிசீஸ் இல்ல, இட்ஸ் எ ஃபேஷன். என்னடா இதுங்க, சுகர் இருக்கிறத சுஸ்பேங்கில் ஏதோ அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி இவ்வளவு பெருமையா சொல்லுதுங்க. மாப்பிள, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகுங்க, மறுநாளே உங்க பேச்சுலர் லைஃப்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன். கௌசோ, ரெண்டு பூனை ஏறி வருது, ரெடியா வச்சு கண்ணத்தை. Bye, darling.